ஹலோ எப்ரிவான் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் டிஎன்ஸ் அமைச்சு டென்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸீஸ் டூ பாயிண்ட் ஃபைவ்ல கொஸ்டின் நம்ம சிக்ஸ்லேருந்து டென் வரைக்கும் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம சிக்ஸ் தான் பார்த்தலாம் ஃபைன் த மிடில் டேர்ம்ஸ் ஆஃப் அண்ட் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபி கொடுத்துட்டாங்க இவங்க வந்து மிடில் டேர்ம் டேர்ம்ஸுங்கும் போதே நம்ம தெரிஞ்சுக்கோங்க இங்கே நமக்கு டூ டேர்ம்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஓகே இப்போ பார்க்கலாம் இதில் வந்து இந்த ஏபியில் இருந்து நம்ம என்னெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஏ டி அப்புறம் இதில் லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டதுனால நம்ம எல்லோ கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ நான் அந்த ஏபி எடுத்து எழுதிடுறேன் நைன் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி செவன் எக்ஸெட்ரா ஒன் எயிட்டி த்ரீ அப்போ இதுலேருந்து ஏவோட வேல்யூ ஃபர்ஸ்ட் டேர்ம் அதாவது நைன் அப்புறம் எல்லுங்கிறது வந்து லாஸ்ட் டேர்ம் ஒன் எயிட்டி த்ரீ டிங்கிறது வந்து டி டூ மைனஸ் டி ஒன் ஃபிஃப்டீன் மைனஸ் நைன் ஏன்னா டி டூ வந்து ஃபிஃப்டீன் டி ஒன் வந்து நைன் இது சப்ராக் பண்ணும்போது உங்களுக்கு சிக்ஸ்ன்னு கிடைக்கிது அப்போ டியோட வேல்யூ வந்து சிக்ஸ் ஓகே இப்போ நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கு பாருங்க ஏ தெரிஞ்சிருக்கு எல் தெரிஞ்சிருச்சு அப்புறம் நம்ம டியும் கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே அப்போ இதுலேருந்து நம்ம என் கண்டுபிடிக்கலாம் ஏன்னா எண்ணுக்கு வந்து நமக்கு ஃபார்முலா இருக்கு எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் ஒன் அதாவது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த ஏபி இந்த ஏபியில் மொத்தம் எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குங்கிறது தான் வந்து என் ஓகே இப்போ அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் எல் பாருங்கள் ஒன் எயிட்டி த்ரீ மைனஸ் ஏ வேல்யூ நைன் பை டி சிக்ஸ் ப்ளஸ் ஒன் ஓகே இங்கே சப்ஷியூட் பண்ணியிருக்கோம் நம்ம வேல்யூஸ்லாம் இப்போ ஒன் எயிட்டி த்ரீயில் நீங்கள் நைன் சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன் செவன்ட்டி ஃபோர் கிடைக்கும் டிவைடட் பை சிக்ஸ் ப்ளஸ் ஒன் இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம் ஒன் சிக்ஸா சிக்ஸ் இங்கே டூ சிக்ஸா டுவெல் பேலன்ஸ் வந்து நமக்கு ஃபைவ் கிடைக்கும் நைன் சிக்ஸா ஃபிஃப்டி ஃபோர் அப்போ டுவெண்ட்டி நைன் ப்ளஸ் ஒன்று கிடச்சிருக்கு அப்போ என்னோடய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஓகே அப்போ என்னோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் தேர்ட்டின்னு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இங்கே நம்ம என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபைன் த மிடில் டேர்ம்ஸ்னு கேட்குறாங்க அப்போ மொத்தமாக அந்த ஏபியில் வந்து தேர்ட்டி டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா மிடில் டேர்ம் என்னவாக இருக்கும் அப்படின்னா தேர்ட்டி பை டூ அதாவது ஃபிஃப்டீன்து டேர்ம் அப்புறம் சிக்ஸ்டீன்த் டேர்ம் அந்த ரெண்டும் தான் வந்து மிடில் டேர்மாக இருக்கும் ஓகே நான் பாருங்கள் மிடில் டேம்ஸ் அதாவது மொத்தமா அந்த ஏபியில் தேர்ட்டி டேர்ம்ஸ் இருக்கு மிடில் டேர்ம் அப்படின்னா தேர்ட்டி பை டூ அப்போ டேர்மும் தேர்ட்டி பை டூ ப்ளஸ் ஒன் அப்போ சிக்ஸ்டீன்த் டேர்மும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு ஈவன் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா மிடில் டூ டேர்ம்ஸ் வரும் ஓகே டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆடு இருந்ததுனா தான் மிடில் ஒரே ஒரு டேர்ம் வந்து கிடைக்கும் ஓகே இங்கே நமக்கு மிடில் டூ டேர்ம்ஸ் இருக்குது அப்போ நம்ம ஃபிஃப்டீன்த் அண்ட் சிக்ஸ்டீன்த் டேர்ம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ ஃபிஃப்டீன் அண்ட் சிக்ஸ்டீன்த் டேர்ம் கண்டுபிடிக்கணும் நம்ம வந்து நம்ம டிஎன்ஃபார்ம்ல எழுதிக்கலாம் என்த் டேர்ம் ஃபார்ம்லாம் டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி இப்போ நம்ம டி ஃபிஃப்டீன் கண்டுபிடிக்க போகிறோம் அதாவது ஃபிஃப்டீன் டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம் ஏ வேல்யூ சப்ஸ்டீட் பண்ண போகிறோம் நைன் பிளஸ் அண்ட் என் வேல்யூ வந்து ஃபிஃப்டீன் மைனஸ் ஒன் டி வேல்யூ சிக்ஸு இப்போது நைன் ப்ளஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் ஒன் வந்து ஃபோர்டீன் இன்டூ சிக்ஸ் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா எயிட்டி ஃபோர் கிடைக்கிது அப்போது ஏ நைன் மைனஸ் எயிட்டி ஃபோர் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நைன்டி த்ரீ கிடைக்குது இதுதான் வந்து ஃபிஃப்டீன்த் டேர்ம் ஓகே இப்போ அடுத்து நம்ம சிக்ஸ்டீன்த் டேர்ம் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்போ எழுதுகிறோம் பாருங்கள் டி சிக்ஸ்டீன் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஏற்கனவே ஒரு தடவை ஃபார்மில் எழுதிட்டதுனால நம்ம வேல்யூ மட்டும் சப்ஷீட் பண்ணிக்கலாம் நைன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் ஒன் இன்டூ டி வேல்யூ சிக்ஸு அப்போது நைன் பிளஸ் ஃபிஃப்டீன் இன்டூ சிக்ஸ் அப்போது நைன் பிளஸ் நைன்டி வரும் இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நைன்டி நைன் வந்து கிடைக்கிது ஓகே அப்போ டி சிக்ஸ்டீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் க்ளியா இப்போ லாஸ்ட் லைன் மட்டும் நம்ம எழுதிடலாம் பாருங்கள் நான் எழுதிட்டேன் அந்த டூ மிடில் டேர்ம்ஸ் ஆர் நைன்டி த்ரீ அண்ட் நைன்ட்டி நைன் ஓகே

எவ்வளோவா இருக்கணுமாமா ஜீரோவாக இருக்கணும் ஓகே இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது சிக்ஸ் டைம் டுவெண்ட்டி ஃபோர்த் டேர்ம் இஸ் ஜீரோ அப்போ இதுதான் நம்ம ப்ரூ டூ ப்ரூவ் கிவன் என்னன்னு பாருங்க கிவன் என்ன சொல்றாங்க நைன் டைம்ஸ் நைன்த் டேர்ம் அப்போ நைன் டைம்ஸ் அப்படின்னா நைன் இன்டூ நைன்த் நம்ம டி நைன் எழுதுவோம் ஓகே அப்போ பாருங்க நைன் டைம்ஸ் நைன்த் டேர்ம் அப்படின்னா நைன்டி நைன் அர்த்தம் இஸ் ஈக்வல் டு ஈக்குவல் டு போட்டுக்கோங்க ஈக்குவல் டு

TN இஸ் ஈக்குவல் to ஏ plus என் மைனஸ் ஒன் இன்டூ டி ஓகே இதுதான் டிஎன் ஃபார்முலா இப்போது இங்கே இந்த டி நைனுக்கு பதிலாக நம்ம டி என்ன அர்த்தம் N வந்து okay, so, so, 9 அர்த்தம் ஸோ இங்கே வந்து N இருக்கிறதுல நம்ம நைன் சப்ஷீட் பண்ண போகிறோம் ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு ஏ ப்ளஸ் நைன் மைனஸ் ஒன் அப்படின்னா உங்களுக்கு 8 கிடைக்கும் டைரெக்டாகவே நான் போடுறேன் பாருங்கள் டி நைன் அப்படிங்கும் போது இங்கே நை எண்ணுக்குப் போல் நம்ம நைன் கொடுப்போம் ஏ தெரியாது அப்படியே வச்சுக்கோங்க ப்ளஸ் போட்டுக்கோங்க நைன் மைனஸ் ஒன் வந்து எயிட் அப்போ இங்கே டி இருக்கா டி எடுத்துக்கோ எழுதிக்கோங்க ஈக்குவல் டு இங்கே ஃபிஃப்டீன் போட்டுக்கலாம் ஃபிஃப்டீன் இந்த டி இந்த டி ஃபிஃப்டீன் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா எண்ணுக்கு பதிலாக நீங்கள் ஃபிஃப்டீனு சப்ஸ்டியூட் பண்ணணும் ஓகே அப்போ இதில் வந்து ஏ தெரியாது எழுதிக்கலாம் எண்ணுக்கு ஃபிஃப்டீனாக போட சொன்னேன் அப்போ ஃபிஃப்டீன் மைனஸ் ஒன் நீங்கள் போடும்போது உங்களுக்கு ஃபோர்டின்னு கிடைக்கும் இங்கே டி இருக்குல்ல டி எடுத்து எழுதிக்கோங்க ஓகே க்ளியா டி நைனுக்கு நம்ம ஃபார்மில் அப்ளை பண்ணியிருக்கோம் டி ஃபிஃப்டீனுக்கு நம்ம ஃபார்ம்ல அப்ளை பண்ணி எழுதிருக்கோம் இப்போ இந்த நைனை கொண்டே உள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாம் நைன் இன்டூ ஏ நைன் ஏ ப்ளஸ் நைன் இன்டூ எயிட் செவன்டி டூ டி இங்கே டி இருக்குல்ல ஸோ நான் டி எழுதிக்கிட்டேன் அடுத்து ஃபிஃப்டீன் இன்டூ ஏ ஃபிஃப்டீன் ஏ ப்ளஸ் ஃபிஃப்டீன் இன்டூ ஃபோர்டீன் டூ டென் டி ஓகே இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எல்லா டேர்ம்ஸையும் ஒரு சைடு கொண்டு வந்துட்டு ஈக்குவல் டு ஜீரோ நம்ம போட்டுக்கலாம் இப்போ பாருங்க ஏ இருக்கு இங்க நைன் ஏ இருக்கு அப்ப பிப்டீன் தான் பெரிய இல்லையா அப்போ இந்த டூ டேம்ஸ் இந்த பக்கம் கொண்டு வரும்போது உங்களுக்கு ஏக்கு மைனஸ் ஏன்னா ஆயிடும் அதனால என்ன பண்றேன்னா இந்த ரெண்டையும் நான் ஈக்குவேஷனுக்கு நெக்ஸ்ட் சைடு கொண்டு போறேன் அதாவது ஆர் எச்எஸ்க்கு நான் கொண்டு போறேன் இந்த பிப்டீன் ஏ இந்த டூ டென் டி நம்ம அப்படியே வச்சுட்டு இந்த நைன் ஏ இந்த செவன்டி டூ நம்ம அந்த சைடு கொண்டு போகும்போது மைனஸ் நைன் ஏ மைனஸ் செவன்ட்டி டூ டின்னு கிடைக்குது ஓகே ஆக்சுவலாக இங்கே முன்னாடி ஜீரோ ஈக்குவல் டூன்னு வரும் நம்ம அப்படி எழுதக்கூடாது அதனால் நம்ம வந்து நான் லாஸ்ட்டில் ஈக்குவல் டு ஜீரோன்னு நான் போட்டுக்கிறேன் ஓகே இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாம் பாருங்கள் லைக் டேம் பாருங்கள் இந்த ஏ இது ஏ இருக்குது அப்போ இது ரெண்டும் லைக் டேம் இப்போ ஃபிஃப்டீனில் வந்து நீங்கள் நைனை மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு சிக்ஸ் ஏ கிடைக்குது ஓகே அதே மாதிரி இதுவும் இதுவும் லைக் டேம் பாருங்கள் டிடி இருக்குது பாருங்கள் ஓகே இப்போ இதை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணலாம் ஏன்னா ஒரு ப்ளஸ் சைன் ஒரு மைனஸ் சைன் இருக்கும்போது இதை நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஒன் தேர்ட்டி எயிட் டி வந்து கிடைக்கிது இங்கே ஈக்குவல் டு ஜீரோ நம்ம அதை எடுத்து எழுதிடலாம் இப்போ இந்த ரெண்டு நம்பருமே சிக்ஸ் டேபிள்ல வரக்கூடிய நம்பர்ஸ் அப்போ நம்ம இது சிக்ஸை காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஏ ப்ளஸ் டூ சிக்ஸ் ஆர் டுவெல் வரும் இங்கே பேலன்ஸ் உங்களுக்கு ஒன் போட்டிங்கன்னா த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டீன் வரும் உங்களுக்கு டவுட் இருந்ததுனால வேணா டிவைட் பண்ணி பார்த்துருங்க ஒன் தேர்ட்டி எயிட்டை வந்து நீங்கள் சிக்ஸால் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ கிடைக்கும் ஓகேயா

ஏன்னா ஃபார்மேட் வைஸ் இருக்குது பாருங்கள் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி இருக்கணும் அப்போ ஏ ப்ளஸ் என் வந்து டுவெண்ட்டி ஃபோர் அப்போ டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஒன் இன்டூ டி ஃபார்மேட்ல இருக்கு இல்லையா ஸோ நம்ம இதுக்கு பதிலா டி டுவெண்டி ஃபோர் நம்ம எடுத்து எழுதிடலாம் பாருங்கள் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது கிடச்சிருச்சா ஓகே அப்போ நம்ம எழுதிடலாம் ஹென்ஸ் ப்ரூவ்ட் ஓகே கிளியா நெக்ஸ்ட் நம்ம இஃப் ஆர் இன் ஏபி தென் இப்போ வந்து வந்து இந்த இருக்குன்னு சொல்றாங்க ஓகே இப்போ நம்ம கே வந்து கண்டுபிடிக்க போறோம் அப்போ நம்ம எழுதிடலாம் இப்போ இந்த த்ரீ டேம்ஸ் வந்து ஏபி ல சொன்னாலே நம்ம எழுதிடலாம் டி டூ மைனஸ் டி ஒன் இஸ் ஈக்குவல் டு டி த்ரீ மைனஸ் டி டூ ஓகே இதில் டி ஒன் எதுனா இதுதான் டி ஒன்று இது டி டூ இது வந்து டி த்ரீ அப்போது இந்த அப்போது இதில் வந்து நம்ம டி டூக்கு பதிலாக இந்த எயிட்டீன் மைனஸ் கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் மைனஸ் டி ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ப்ளஸ் கே இருக்குது டூ டேர்ம்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக நான் ப்ராக்கெட்டில் தான் எழுதணும் த்ரீ ப்ளஸ் கே ஈக்குவல் டு டி த்ரீ வந்து ஃபைவ் கே பிளஸ் ஒன் இருக்குது மைனஸ் டி டூ பார்த்தீங்கன்னா எயிட்டீன் மைனஸ் கே இருக்குது நான் எழுதிறேன் எயிட்டீன் மைனஸ் கே இப்போ பாருங்க எயிட்டீன் மைனஸ் கே இந்த மைனஸ் நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்டூ த்ரீ மைனஸ் த்ரீ மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் இங்கே கேன்னு கிடைக்குது இங்கே வந்து ஃபைவ் கே பிளஸ் ஒன் இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் எயிட்டீன் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் கேன்னு கிடைக்குது இதில் பாருங்க இந்த எயிட்டீன் மைனஸ் த்ரீ நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிஃப்டீன் கிடைக்கும் இது ரெண்டும் லைக் டேம் அப்போ மைனஸ் டூ கே வந்துடும் ஏன்னா இங்கே முன்னாடி ஒரு ஒன் இருக்குன்னு அர்த்தம் இங்கேயும் ஒன் இருக்கு இப்போ மைனஸ் ஒன் கே மைனஸ் ஒன் கே மைனஸ் டூ கேன்னு வந்துடும் இங்கே இங்கே பாருங்கள் ஃபைவ் கே ப்ளஸ் இங்கே வெறும் கேனால் இங்கே ஒன் கே இருக்குன்னு அர்த்தம் இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு சிக்ஸ் கே ஆகிடும் ஒன் மைனஸ் எயிட்டீன் பண்ணும்போது மைனஸ் செவன்டீனு கிடைக்கும் இப்போ கேலாம் ஒரு சைடும் நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு நம்ம வச்சுக்கலாம் இப்போ இங்கே சிக்ஸ் கே இங்கே வச்சுட்டு இந்த மைனஸ் டூ கே நான் அந்த பக்கம் கொண்டு போகும்போது இங்கே ப்ளஸ் டூ கேன்னு ஆகிடும் இங்கே ஃபிஃப்டீன் இருக்குது இந்த மைனஸ் செவன்டீன் இந்த பக்கம் கொண்டு வரும்போது ப்ளஸ் செவன்டீன் ஆகிடும் இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு தேர்ட்டி டூ கிடைக்குது இங்கே சிக்ஸ் ப்ளஸ் டூ ஆட் பண்ணும்போது எயிட் கே இப்ப கே தான் நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம இந்த சைடு கொண்டு எயிட்டுக்கும் கேக்கும் நடுவில் இன் டூ இருக்கு அப்போ இன்டூ இந்த பக்கம் வரும்போது டிவைட் ஆகும் அப்போ இதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கேவோட வேல்யூ என்ன அப்படின்னா ஃபோர் ஓகே பாருங்க இந்த சம்ல வந்து இந்த த்ரீ நம்பர்ஸும் வந்து ஏபி ல இருக்குன்னு சொன்னதுனால நமக்கு தெரியும் இதோட டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும் அதனாலதான் நம்ம டி டூ மைனஸ் டி ஒன் ஈக்குவல் டூ டி த்ரீ மைனஸ் டி டூன்னு எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம் ஓகே நம்ம இந்த ரிசல்ட் இந்த இன்ட்ரடக்ஷன் நம்ம வீடியோவில் பார்க்கும்போது ஒரு ஏபிசி ஏபிசி வந்து ஏபியில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு ரிசல்ட் பார்த்தோம் அது என்ன அப்படின்னா பி டூ பி ஈக்குவல் டு ஏ பிளஸ்இன்னு ஒரு ரிசல்ட் பார்த்தோம் இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி கூட இங்கே வந்து நம்ம கேவோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம் நீங்க எப்படி வேணாலும் இந்த சம்மை வந்து போடலாம் ஓகே நீங்க எப்படி போட்டாலும் உங்களுக்கு கேவோட ஆன்சர் வந்து கரெக்டாக தான் கிடைக்கும் நீங்கள் வேணால் இந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா இந்த டூ பி ஈக்குவல் டு ஏ பிளஸ்இனு ஒரு ரிசல்ட் இருக்கு இல்லையா இந்த ரிசல்ட்ல இந்த சம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஓகே இதில் பி ஏங்கிறது என்னதுன்னா செகண்ட் டேர்ம தான் நம்ம பின்னு சொல்லுவோம் ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் சிங்கிறது தேர்ட் டேம் ஓகே ட்ரை பண்ணி பாருங்க ஓகே இப்போ நம்ம நெக்ஸாம் போயிடலாம் நைன்த் சம் பார்த்தலாம் ஃபைன் எக்ஸ் ஒய் என் இட் கிவன் தட் த நம்பர்ஸ் எக்ஸ் கமா டென் கமா ஒய் கமா டுவெண்ட்டி ஃபோர் கமா இஸ் இட் ஆர் இன் ஏபி இப்போ பாருங்கள் இது வந்து ஏபியில் இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகே இதான் நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம் இப்போ இது ஏபியில் இருக்குன்னு சொன்னாங்கன்னா இதோட டிஃபரன்ஸ் அது கன்சிகூட்டிவ் டேர்ம்ஸோட டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் நமக்கு தெரியும் அப்போ நம்ம டி கண்டுபிடிக்க போகிறோம் டிங்கிறது வந்து டி டூ மைனஸ் டி ஒன் இதில் டி டூ என்னென்னா டென் மைனஸ் எக்ஸு அடுத்து டி த்ரீ மைனஸ் டி டூ மொத்த இதில் எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது நம்ம எழுதிடலாம் டி ஒன் டி டூ டி த்ரீ டி ஃபோர் டி ஃபைவ் அடுத்து டி த்ரீ மைனஸ் டி டூ நான் எழுதுகிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் டென்னு ஓகே அடுத்து டி ஃபோர் மைனஸ் டி த்ரீ நான் எழுதுகிறேன் டி ஃபோர் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஒய் அடுத்து நான் டி ஃபைவ் மைனஸ் டி ஃபோர் எழுதுகிறேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் இட் மைனஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இப்போது நமக்கு தெரியும் இது எல்லாமே வந்து ஈக்குவல் தான் இது அத்தனையும் ஈக்குவல் தான் ஏன்னா இது எல்லாமே வந்து டி வேல்யூ தான் ஓகே ஏன்னா இது இது வந்து காமன் டிஃப்ரென்ஸ் இருந்ததுனால தான் அதை நம்ம ஏபின்னே சொல்வோம் இவங்க சொல்லிட்டாங்க இது வந்து ஏபின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ இது எல்லாமே தான் நமக்கு இருக்கும் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஈக்குவேஷன் கொடுத்துக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் இதுல இந்த இதுல ஈக்குவேஷன் டூ அண்ட் த்ரீ பார்க்கும்போது இதுல ஒயிட் டேம் இருக்கு பாருங்க இதுலேயும் ஒயிட் டேம் இருக்கு ஒயிட் டேம் இருக்கு இது ரெண்டும் ஈக்வேட் பண்ணும்போது நமக்கு ஒய் வேல்யூ வந்து கிடைக்கும் ஓகே அந்த ஒய் வேல்யூ வச்சு நம்ம இந்த எக்ஸ் அண்ட் இசட் வேல்யூஸ் வந்து நமக்கு கண்டுபிடிச்சிக்கலாம் நான் என்ன பண்ண போறேன்னா டூ ஈக்குவல் டு த்ரீ நான் போட போகிறேன் அதாவது ஒய் மைனஸ் டென் இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஒய் நான் எழுத போகிறேன் ஓகே பாருங்கள் நான் எழுதிட்டேன் இங்கே ஆக்சுவலாக ஒன் டூ த்ரீ ஃபோர் எல்லாமே ஈக்குவல் தான் இப்போ நான் டூ ஈக்குவல் டு த்ரீனு எடுத்திருக்கேன் டூங்கிறது ஒய் மைனஸ் டென் த்ரீங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஒய் இப்போ ஒய் எல்லாம் ஒரு சைடும் நம்பர்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாம் இங்கே ஏற்கனவே ஒரு ஒய் இருக்குது இந்த மைனஸ் ஒய் இங்கே போகும்போது ப்ளஸ் ஒய் ஆகிடும் இங்கே டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது இந்த மைனஸ் டென் அந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் டென் ஆகிடும் இப்போ ஒய் ப்ளஸ் ஒய் வந்து உங்களுக்கு டூ ஒய்னு கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் டென் வந்து தேர்ட்டி ஃபோர்னு கிடைக்கும் இப்போ ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ நம்ம இந்த டூ இந்த சைடு கொண்டு வரும்போது இங்கே டிவைட் பை டூன்னு ஆயிடுச்சு இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு செவன்டீன்னு கிடைக்குது அப்போ ஒய் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா செவன்டீன் ஓகே இப்போ நான் ஒன் இஸ் ஈக்குவல் டு நான் எழுதிருக்கேன் இதுலேருந்து எனக்கு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் டென் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்க்கு நம்ம செவன்டீன் சப்ஸ்ட்யூட் பண்ண போகிறோம் அப்போ இங்கே மைனஸ் டென் இருக்குது செவன்டீன் மைனஸ் டென் வந்து உங்களுக்கு செவன் கிடைக்கும் இங்கே டென் மைனஸ் எக்ஸுன்னு இருக்குது இந்த மைனஸ் எக்ஸ் நம்ம நெக்ஸ்ட் இயர் கொண்டு போகும்போது இது பிளஸ் எக்ஸ் ஆகிடும் இங்கே டென் ஏற்கனவே இருக்குது இந்த செவன் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் செவன் ஆகிடும் இப்போ நம்ம இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து த்ரீன்னு கிடச்சிருச்சு ஓகே இப்போ நம்ம இசட் கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இசிட் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒன் ஈக்குவல் டு ஃபோர்னு எழுதியிருக்கேன் நீங்கள் எது வேணாலும் ஈக்வேட் பண்ணலாம் ஏன்னா எல்லாமே டி வேல்யூஸ் தான் இப்போ நான் வந்து ஒன்னையும் ஃபோரையும் வந்து நான் இக்வேட் பண்ணுறேன் அப்போ ஒன் வந்து டென் மைனஸ் எக்ஸ் ஃபோர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இசட் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ எக்ஸுக்கு நம்ம வேல்யூ கொடுத்துடலாம் டென் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு இசட் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் டென் மைனஸ் த்ரீ பண்ணும்போது உங்களுக்கு செவன் கிடைக்குது அப்போ செவன் இஸ் ஈக்குவல் டு இசெட் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ இசட் வந்து இங்கேயே வச்சுக்கலாம் இந்த டுவெண்ட்டி ஃபோர் நம்ம நெக்ஸ்ட் இயர் கொண்டு போகும்போது இது ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஆயிடுச்சு அப்போ செவன் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு தேர்ட்டி ஒன் கிடைக்குது அப்போ இசிட்டோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் ஓகே இப்போ இந்த சம்மில் பார்க்கும்போது நம்ம எக்ஸ் ஒய் அண்ட் இசிட் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா இப்போ கொஸ்டின் டென் தேர் ஆர் டுவெண்ட்டி சீட்ஸ் ஃப்ரெண்ட் ரோ அண்ட் தேர்ட்டி ரோஸ் வேர் அலாட்டட் ரோ டூ அடிஷ்னல் சீட்ஸ் தென் இட்ஸ் ஃப்ரெண்ட் ரோ ஹவு மெனி சீட்ஸ் ஆர் தேர் இன் த லாஸ்ட் ரோ இப்போ இந்த கொஸ்டின் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரோவில் வந்து ட்வெண்ட்டி சீட்ஸ் இருக்கு இதுக்கு நெக்ஸ்ட் ரோவில் பார்க்கும்போது இங்கே ஒரு சீட்டு இங்கே ஒரு சீட்டு எக்ஸ்ட்ராவாக அதாவது டூ சீட்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குங்கிறாங்க அப்போ டுவெண்ட்டி டூ சீட்ஸ் இருக்கு இதுக்கு அடுத்ததுல பார்க்கும்போது இங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்போ உங்களுக்கு எவ்வளோ வரும் டுவெண்ட்டி ஃபோர் வருமா இப்படியே எவ்வளோ ரோஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ரோஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா ஹவு மெனி சீட்ஸ் ஆதார் இந்த லாஸ்ட் ரோ அதாவது லாஸ்ட் ரோல எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றாங்க இப்போ இந்த சம் நம்ம பார்க்கும் இது ஏபியா இது என்னங்கிறது அவங்க இந்த கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணல ஆனா நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் மட்டும் இன்கிரீஸ் ஆகிட்டே வந்தது அப்படின்னா இது ஏபின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க எப்படி நான் சொல்றேன்னா ஃபஸ்ட் ரோவில் வந்து உங்களுக்கு டுவெண்டி சீட்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் பாருங்க ஈச் ரோ வந்து டூ டூ சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதா அப்போ டூங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் அந்த டூ வந்து ரோ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது ஓகே அது மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஏபி அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகே இப்ப நம்ம இங்க எடுத்து எழுதிடலாம் சொல்யூஷனுக்கு ஏங்கிறது வந்து ஃப்ரெண்ட் ரோ அந்த ஃப்ரெண்ட் ரோ வந்து அவங்க எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு டுவெண்ட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஏ வேல்யூ வந்து டுவெண்ட்டி இந்த சம்ல டிங்கிறது வந்து இந்த டூ ஏன்னா ஈச் ரோ வந்து டூ டூ சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அப்போ இங்கே டி வந்து டூ இங்க வந்து என் வந்து தேர்ட்டி ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா டோட்டலாக தேர்ட்டி ரோஸ் இருக்குன்னு சொல்றாங்க அப்போ இந்த சம்ல வந்து என் வந்து தேர்ட்டி இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா அந்த தேர்ட்டியத்து ரோவில் வந்து எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம் அதாவது டூ ஃபைண்ட் என்ன அப்படின்னா டி தேர்ட்டி தேர்ட்டியத் ரோவில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது ஓகே தேர்ட்டிய தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ ஃபார்முலிட்டா டிஎன்இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி இப்போ நம்ம டி தேர்ட்டி கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ ஏ வேல்யூ டுவெண்ட்டி என் வேல்யூ வந்து தேர்ட்டி மைனஸ் ஒன் டி வந்து டூ இப்போ ட்வெண்ட்டி பிளஸ் தேர்ட்டி மைனஸ் ஒன் வந்து ட்வெண்ட்டி நைன் இன்டூ டூ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஃபிஃப்டி எயிட்னு கிடைக்குது இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது செவன்டி எயிட்னு கிடைக்குது அப்போ அந்த லாஸ்ட் ரோல் எவ்வளோ சீட்ஸ் இருக்கு அப்படின்னா செவன்டி எயிட் சீட்ஸ் இருக்கு அப்போ நம்ம எழுதிடலாம் தேர் ஃபோர் த நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் த லாஸ்ட் ரோ இஸ் செவன்டி எயிட் ஓகே கிளியா தட்ஸ் ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்